Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 6 Example 6.16 பார்க்கலாம். Find the area of the right angled triangle with hypotenuse 5 cm and one of the acute angle is 48 degree 30 minutes. So, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடெனஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஆங்கிளோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இதோட ஏரியா கேட்குறாங்க. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏரியானா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சைன் தீட்டா எடுக்கலாம். ஏன்னா சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் கிடச்சிடும். அப்புறமா காஸ், காஸ் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். ஸோ ஹைட்டும் தெரிஞ்சிடும், பேஸும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் ஏபி பை ஹைப்போடெனஸ் என்ன? ஏசி. ஆப்போசிட்டோட வேல்யூ தெரியாது, ஏபி டிவைடட் பை ஹைப்போடெனஸோட வேல்யூ என்ன? 5. இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன் 48 degree 30 minutes கண்டுபிடிச்சிட்டு தான் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை 5 செய்ய முடியும். சைனில் 48 30 கண்டுபிடிக்கலாமா? சைன் டேபிள் எடுத்துக்கோங்க. சைன் டேபிளில் 48 அடுத்த பக்கம் இருக்கும். 48 30 டைரெக்டாக இருக்குது. 0.7490 கீழே இருக்கிற 5 மல்டிப்ளிகேஷனில் எடுத்துகிட்டு வந்துருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. 5 0 0 9 5 45, பேலன்ஸ் 4, 24 பேலன்ஸ் 2, 37. ஸோ 3.7450 இது ஏபி. ஏபின்றது நம்மளோட ஹைட், சரிங்களா? இதே மாதிரி பேஸும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜசன்ட் தேவை. பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜசன்ட்டும் ஹைப்போடெனஸும். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் என்னது? பிசி பை ஏசி. இப்போ காஸ் 48 degree 30 minutes இஸ் ஈக்குவல் டு பிசி என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி அதே 5. காஸில் 48 இங்கே இருக்குது, காஸில் தெரியுதா? புக்கில் நீங்கள் பாருங்கள், ஏன்னா இதில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. காஸ் 48 30 0.6626 கீழே இருக்கிற 5 மேலே கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு பிசி. 6 5 30 பேலன்ஸ் 3, 13 பேலன்ஸ் 1, 31 பேலன்ஸ் 3, 33, 1 2 3 4 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு பிசி. பிசின்றது பேஸ். இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹைட்டும் பேஸும் கண்டுபிடிச்சாச்சு. 3.7450 சென்டிமீட்டர், பேஸ் 3.3130 சென்டிமீட்டர். இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னென்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஹாஃப் பேஸ் கீழே பிசி, ஹைட் ஏபி. ஸோ ஹாஃப் இன்ட்டு 3.3130 இன்ட்டு 3.7450. முதல்ல இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். 2 1 2 பேலன்ஸ் 1, 2 6 12, 2 5 10 அகெயின் 1, 2 6 12. அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு 0 வரணும். பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டே வச்சுட்டோம். ஸோ இது 5 மாறிடும். 2 5 10 1.6565 இன்ட்டு 3.7450. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 6.20352525 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும். இதுதான் ஏரியாவோட வேல்யூ. மல்டிப்ளிகேஷன் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஏன்னா நிறைய பெருசாக இருக்குது. ஸோ டைம் எடுக்கும், நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு இதே ஆன்சர் வந்தால் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.